ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இரவு சாப்பாடு தானே தம்பி, நைட் சாப்பாடு என்ன செய்ய போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க பட்டர் நான் ரொட்டியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கார சாரமான காளான் கிரேவியும் செய்ய போறோம். என்ன, நேற்று நாங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோமா, எங்களுக்கு அந்த சுப நாக்கிலேயே நிக்குதுண்டா, அதெல்லாம் நாங்களும் இன்னைக்கு இருக்க அதை செய்யறோம், சாப்பிட்டு பாக்குறோம். என்ன அதான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கட சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு செய்யலாமா? வாங்க செய்யலாம். பட்டர் நான் ரொட்டி செய்யறதுக்கு இதில் மா எடுத்திருக்கேன். நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். 500 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வடிவாக கலந்து விடணும். மாவை எப்போவுமே நாங்கள் அரிச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுக்குமே ரொட்டிக்கோ என்னத்துக்கோ யூஸ் பண்ணணும், அரிச்சிட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அரிச்சிட்டே பாவீங்க. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் எடுத்திருக்கேன். இது வந்து அம்பைவலை பால் சின்னன் வைக்கும் அதில் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் அப்படியே ஃபுல்லாக விட்டுருக்கிறேன். ஒரு கப் அளவு வரும். இப்போ பாலையும் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு ரொட்டி மாப்பதத்துக்கு அப்படியே நல்லா வடிவா குழச்செடுக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி குழச்சிட்டேன். இனி கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். கணக்கையில் ஒரு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அதோட சேர்த்து நல்லா குழச்சி விட போறேன். இப்போ நல்லா குழச்சி விட்டுட்டு இனி இதை எங்கால எடுத்து நல்லா போட்டு எவ்வளவுக்கு நாங்க குழைக்கிறோமோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுக்கு ரொட்டி சூப்பரா நல்லா சாஃப்டா வரும். உண்மைக்கும் சொல்லி விளையல, அப்படி வந்துச்சு தெரியுமா ரொட்டி. இப்போ நாங்க நல்லா இது ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி குழச்சி விடணும். அப்படியே அந்த உள்ளுக்கெல்லாம் எடுத்து எடுத்து அப்படி குழச்சி விட நல்லா வந்துடும். இப்போ பாத்தீங்களா நல்லா வந்துட்டு இனி இதை ஒரு கிண்ணத்துல போட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு தான் நான் சுட போகிறேன். அதுக்கு அது ஒரு மணித்தியாலம் மட்டும் இது அந்த கிண்ணத்தில் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நான் மரக்கறிகள் எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணிட்டு வந்துடுவேன். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு மணித்தியாலத்தால் நாங்கள் இனி கடகடன்னு நான் ரொட்டியை சுடுவோமா. இங்கே பாருங்க, காளான் எல்லாம் அந்த ப்ராக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு. தக்காளி பழம் அரைச்சி தான் வச்சிருக்கிறேன், வெட்டி இல்லை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லியில வேற என்ன, மாவெல்லாம் குழச்சி ரெடியா இருக்கு. முதல் நாள் காளான் கிரேவியை செய்துட்டு அதுக்கு பிறகு கடைசியா நான் ரொட்டியை சுட சுட சுட்டு சாப்பிட போறோம். இப்போ எண்ணெயை சேர்ப்போம். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதுல ரம்பையில சேர்க்கிறேன், அதோட கருவேப்பில, பெருஞ்சீரகம், இதோட பச்சை மிளகாய், கறிமிளகாய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கு. இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இனி இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அது சேர்ப்போம். இப்போ இதில் பச்சை வாசம் எல்லாம் போட்டும் வதங்கி வரட்டுக்கும். இந்த இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா சேர்ப்போம். இது கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம், கலந்து விடுவோம். இனி இதில் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம், இது வந்து கரம் மசாலா, கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், இதெல்லாத்தையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி காளானை சேர்ப்போம். இப்போ ஒருக்கா கலந்து விடுவோம். இனி தண்ணி சேர்ப்போம். இது எங்கட குழம்புக்கு தேவையான அளவு தான். தண்ணியாக வேணுமெண்டா தண்ணியாக விடலாம். நான் இவ்வளோ சேர்க்கிறேன், நாக கூட சேர்க்கல. எல்லாம் தண்ணி சேர்த்தாச்சு. இனி ஒருக்கா கலந்து விட்டுட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ ராவியாட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்கட்டும். அங்கால கிரேவி கொதிச்சு கொண்டிருக்கு. இனி நாங்கள் இங்கே பாருங்க இந்த மாதிரி மாசுமா சாஃப்டாக வந்துங்கண்ணா, உண்மையாக வந்திருக்கு. இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் உருண்டை பிடிச்சி எடுப்போம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தாச்சு. இனி நாங்கள் இங்கால தேய்ச்சி எடுப்போம். இனி கொஞ்சமாக எண்ணெயை பூசிட்டு இது நாங்கள் இந்த நீல வாக்குக்கு தான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த பக்கமும் இப்படி தேய்க்க வேண்டியதான். ஆக மெல்லிசாவும் இல்லாமல் ஆக திக்காவும் இல்லாமல் கணக்கா தேய்ச்செடுக்கிறேன். இனி இதில் கொஞ்சமாக எள்ளு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இருக்கா இப்படி தேய்ச்சி விடுவோம்.
அப்போ அப்படியே ஒட்டி பிடிச்சிரும். இங்கெல்லாம் தோசைக்கல்ல சூடாகிட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு இங்கெல்லாம் நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்கோம் தானே நான் போடுவேன். இனி மற்ற பக்கம் திருப்பி விடுவான், திருப்புவான். இப்போ திருப்பிட்டு கொஞ்சமாக பட்டர் பூசி விடுவான் மேலால். உங்களுக்கு விருப்பம் வேணால் நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம், நான் பட்டர் சேர்க்குறேன். பாருங்கள் பபிள்ஸ் வருது சின்னஞ்சினா. இனி மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டு மற்ற பக்கமும் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன் நான். இனி இதை எடுத்து இங்கே பாருங்கள் இந்த கம்பியை வச்சுருக்கிறேன், இதில் கொஞ்சம் போட்டு எடுக்க போகிறேன். இப்படி இந்த பக்கமும் மற்ற பக்கம் இதை எடுப்போம். இனி அடுத்தது இந்த மாதிரி ஆக மொத்தமாக இல்லாமல் ஆக மெல்லிசாம் இல்லாமல் தேய்ச்சி. இனி இதில் மல்லியில் போடுவோம். இனி ஒருக்கா மேலால் தேய்ச்சி விடுவோம். அப்போ இந்த மல்லியில் அப்படியே ஒட்டி பிடிச்சிடும். இங்கெல்லாம் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நாங்கள் இங்கெல்லாம் தேய்ச்சி வச்சதை போடுவோம். மற்ற பக்கம் திருப்புவோம். இனி மற்ற பக்கம் திருப்புவோம். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்படி புரட்டி விடுவோம் எல்லா இடம். இனி எடுப்போம். எடுத்து இங்கால இனி மற்ற பக்கம் இருப்போம். பாருங்கள் சூப்பராக வருதுல. நேற்று சாப்பிட மாதிரி இருக்கா தம்பி? அங்கே எப்படி பாப்பிங்க? இந்த பக்கம் அப்படி ரெண்டு தடவை முழுக்கா திருப்பிட்டு எடுத்தால் சரி. இனி எடுப்போம். இதுக்கு கொஞ்சமாக உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உள்ளி தோலை உரிச்சிட்டு இப்படி இடித்து வச்சுருக்கிறேன். அது சேர்ப்போம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியில் அதுக்காக தேய்ச்சி விடுவோம். அவியல் இங்கால மஷ்ரூமை பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக வந்துட்டு. இவெல்லாம் காணும் அப்போ தான் எங்களுக்கு சாப்பிட சரியாக இருக்குமே. இந்த ஆக இருக்கமாக வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கமாக இருந்தால் இங்கே அடிப்படை வீதம் காணாதுண்டு. அதனால் எங்களுக்கு இவெல்லாம் போதும். இது கொஞ்சம் மல்லியிலேயே போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு ரெக்க வேண்டியா மற்ற பக்கம் இருப்போம். இதில் பட்டர் போடுவோம். போட்டுட்டு எல்லா இடமும் இந்த மாதிரி தேய்ச்சிடுவோம். இங்கெல்லாம் சூப்பராக மஷ்ரூம் கிரேவி ரெடி. எண்ணெய் மூடிட்டு அடுப்பு நிற்பேன். மற்ற பக்கம் இருப்போம். இதையும் இதே மாதிரி இங்கெல்லாம் போட்டுட்டு எடுக்க வேண்டியா ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக மிளகுத்தூள் போடணும்னு நான் மறந்துட்டேன். இப்போ சேர்க்குறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு தான் இருக்கணும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிட்டு எண்ணெய் அடுப்பு நிற்பாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான நான் ரொட்டி அதுக்கப்புறம் என்னது காளான் கிரேவி, ஸ்பைசி காளான் கிரேவி ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். நீங்கள் பால் காய்ச்சி கொடுத்துருக்கேன். நான் அதையும் குடிச்சு குடிச்சு தான் சாப்பிட போகிறேன் சரியா? ம்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான பட்டர் நான் ரொட்டி ரெடி. என்ன வாங்க டேஸ்ட் பண்ணி சொல்லு. ஸோ பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க வாங்க. செம்மையாக இருக்குது, பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்குது பாருங்க. எள்ளெல்லாம் போட்டு இதில் வந்து இன்னொன்று எடுத்துகிட்டு வரையில நான் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது என்னால். ஆனால் செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே வச்சு ஒரு ரொட்டி சாப்பிட்டேன், அப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா. இது வந்து எங்கடைய மஷ்ரூம் கிரேவி, கார சாரமான மஷ்ரூம் கிரேவி. அப்படியே சுவையில இருக்கு, என்ன சாப்பிடும். ரொம்ப உப்பு டேஸ்டாக இருக்கிறேன். இங்கே பாருங்க, மல்லியிலாம் போட்டிருக்கேன், இதுக்கு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன், அது ஒரு டேஸ்டாக இருக்கு. வெள்ளைப்பூடு எல்லாம் கடிப்பிடிக்க செம்மையாக இருக்கு. உண்மைக்கு சொல்லி வேலையில சும்மா டேஸ்டா இருக்கு, கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. பால் சுடுவுது, சட்டியா சுடுவுது, சும்மா டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சின்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பிட்டா. Bye, Peter.